As we know, agriculture is the primary source of livelihood for more than half of the Indian population. And the nationwide lockdown has affected many of them. Although there are no latest official records, it is considered that Tamil Nadu alone accounts for more than 75 lakh farmers. According to the National Horticulture Board's database 2014-15, five states, Gujarat, Tamil Nadu, Maharashtra, Andhra Pradesh and Karnataka were involved predominantly in banana production. As per a report, Tamil Nadu ranks second in banana production across the country and is fifth largest banana growing region in the world. According to the state's agriculture department, the average banana yield in Tamil Nadu is 100 metric tons per hectare against a national average of 37 metric tons. The state's annual banana production is 6.2 million tons with 3 lakh hectares under cultivation. Tuticorin, Theni, Tiruchirappalli, Coimbatore, Erode, Tirunelveli, Kanyakumari, Kadalur, Tiruvannamalai and Thanjavur districts predominantly produce bananas. The banana farmers have suffered huge losses during the lockdown. To understand their issues, NewsClick reached them at their fields in Cholavandan village of Madurai near to Theni district. இன்னைக்கு நிலைமைக்கு 40 ரூபா கூட விற்கல. எந்த அரசாங்கம் வந்தாலும் விவசாயியை பாதுகாக்குமாங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, விவசாயிகளை பேரை சொல்லிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் எல்லா செலவுகளும் செய்கிறாங்க. இது தவிர இந்த விவசாயிக்கு 2000 ரூபா 4 மாதத்துக்கு அறிவிக்கிறத வந்து பெருமையாக பேசுகிறாங்க. மாதத்துக்கு 500 ரூபா கொடுக்குறாரு மோடி. அதை வச்சுக்கிட்டு நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாழைக்கு வந்து இந்த ஒரு தூருக்கு குறைஞ்சபட்சம் 100 ரூபா செலவாகுது. இன்றைக்கி இந்த தார் விலைக்கு போனால் 40 ரூபா தான் போகுது. ஆக மொத்தத்தில் 60 ரூபா நஷ்டம். அதையும் வெட்டி விட முடியாது. மார்க்கெட்டுக்கு விட்டாலும் மார்க்கெட் இல்லாததுனால காக்காய்க்கும் குருவிக்கும் நாங்கள் எங்களுடைய உற்பத்தி பொருளை திங்க விட்டுவிட்டு விவசாயி தலையில் முக்கால போட்டுக்கிட்டு சூழ்நிலை. இன்றைக்கி எல்லா அனைத்து தரப்பு விவசாயிகளுக்கும் இதே நிலைமை தான். திடீர்னு லாக்டவுன் விட்டாங்க. அன்னையிலேருந்து அவர் வியாபாரி வந்து காய் வெட்டவரில் என்னுடைய 2 லட்சம் ரூபாய்க்கு இழப்பீடு ஒன்றும் இல்லாமல் நாசமாக போச்சு. விவசாயம் இதுதான். அதுலேருந்து நாங்கள் வெட்டி பேட்டைக்கு போனோம்னாக்கா மார்க்கெட்டுக்கு போனாக்கா சந்தை இல்லை, கடை இல்லை, லாரி ஓடலை, ட்ரெயின் பஸ் ஓடலை, எதுவும் ஓடலை. 90 நாளில் அதை அறுவடை பண்ணணும். 90 நாள் ஆயிடுச்சுனாக்கா காக்கா உருக்கிட்டே போகும். மோடி அவர்கள் வந்து சிலுதுப்புனு மார்ச் 28ஆம் தேதி 25ஆம் தேதி லாக்டவுன்னு சிலுதுப்புன்னு சொல்லிட்டார். அன்றைக்கி விளைச்சல் இந்த விவசாயம் பூரா நாசமாக போச்சு. இதுக்கு நகை நட்டில் வச்சு அடகு வச்சு விவசாயிகள் வந்து பேங்கில் போய் வச்சது கூட ஒரு வட்டி கூட தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாரு மோடி. ஆனால் 2 கோடி ரூபா வாங்கினவங்களுக்கு இந்த வட்டி செலவு பண்ணுறாராம். இப்போ கேரள மாநிலம் ஒன்று தாங்க வாழைக்காயை வந்து எடை போட்டு வாங்குது. தமிழ்நாட்டில் வந்து கத்திரிக்காய் கூட கிலோ கணக்கு தான். மாம்பழமாக கிலோ, வெங்காயமாக கிலோ, மற்ற அனைத்து காய்கறி பொருட்களும் கிலோ கணக்கு விற்கிது. ஆனால் வாழைக்காய் ஒன்று மட்டும் கிலோ கணக்கே கிடையாது. ஆனால் வாழைக்காயை மட்டும் ரொம்ப அடிமாட்டு விலைக்கு போகிறதுனால தான் விவசாயிகள் வந்து வாழை விவசாயத்தை தொடர்றதுக்கான சாத்தியக்கூறு இல்லாத அளவுக்கு வாழை விவசாயம் நலிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இந்த அரசாங்கம்தான் ஏதாவது ஒரு முன்முயற்சி எடுத்து வாழை விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு சடங்கை கிலோ கணக்கில் ஒரு நிர்ணயமான ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். 2 ஏக்கர் 50 சென்ட், 2 ஏக்கர் 50 சென்ட்டில் வந்து 2100 வாழை நடலாம். 1.5 லட்ச ரூபாய்க்கு குறையலாமல் செலவாகும். குறைஞ்சது 1.5 லட்சம், கூடனா 2 லட்சம் செலவாகும். ஏக்கருக்கு 80,000 செலவாகும். இதுக்கு குறைஞ்சி நம்ம பலனை கொண்டு வரவே முடியாது. இப்போ 2100 வாழையில் ஒரு 400 வாழை சேதமாகும். மீதம் வியாபாரி எடுக்கிறது 1200 வாழை 700 வாழை எடுப்பார். அந்த 1200 வாழை இல்லாத சேதாரத்தை எடுக்கணும், நாங்கள் செலவழிச்ச காசு எடுக்கணும், இதுக்கு மேலே லாபம் இருக்காங்கன்னு பார்க்கணும். நாங்கள் எங்களுடைய உழைப்புமே கேள்விக்குறியாக இருக்குது விவசாயத்தில். இதை அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு
வாழ்வாதாரத்துக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். இன்னைக்கு கொரோனா வந்ததுனால இன்னைக்கு வந்து வாழை இந்த பண்டிகை காலம் பூரா கொண்டாடப்படாமல் போயிருக்கு. கல்யாண வீட்டில் இன்னைக்கு வாழை மரம் கட்டுறது கிடையாது. கல்யாண வீடுகள் வந்து இன்னைக்கு கல்யாணமே வந்து சிம்பிளாக நடத்த சொல்லி வாழை இலையோ வாழை பழமோ வந்து அங்கே வந்து யோகிக்கிறதே கிடையாது. அப்போ அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக விவசாயிகளுடைய உற்பத்தியை வெளியில் வந்து கொண்டு போக முடியலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நீங்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருந்து வாழைகளை வந்து யார் வாங்குறான்னா கேரளா ஸ்டேட்டு தான். எடை ஓட்டு வாங்குவேன், நல்ல ரேட்டுக்கு வந்து கேரளாவில் நம்ம வந்து கொள்முதல் பண்ணுவேன். உங்களுக்கு நிறைய வாழைக்காயை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் கேரளா மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் கேரளாவிலேருந்து எந்த வியாபாரியும் தமிழ்நாட்டுக்கு வர்றது கிடையாது, எந்த வாழைக்காயமும் வண்டியில் ஏற்றிட்டு போகிறது கிடையாது. அப்போ கேரளாவோடைய கொள்முதல் என்பது ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு பக்கிட்ட விசேஷங்கள் இல்லாமல் ஒரு பக்கம் ஸ்டாப் ஆகுது. வாழைப்பழங்களுடைய விற்பனைகள் வந்து சுத்தமாக காலியாகி விவசாயியோடைய ஒரு வாழைத்தாறு 300-400 போக வேண்டிய தாறு. ஏன்னா ஒரு வாழை மரத்தை உருவாக்குவதற்கு ஒரு விவசாயி 150 செலவழிக்கிறான். ஆனால் இன்னையோடைய நிலைமை இந்த கொரோனா காலத்தில் இன்றைக்கி ஒரு வாழைத்தாறு போகிறது வெறும் 30-40 போகுது. அப்போ எனக்கு ஈடு என்னை பாதுகாக்கிறதுக்கு என்ன? அதனால தான் விவசாயி விவசாயத்தை பண்ணி தற்கொலை பண்ணுறேன். நான் போட்ட காசை கூட எடுக்க முடியாமல் வாங்கின கடனை கட்ட முடியாமல் தன்னுடைய இது வாழ்கிறதுக்கு செத்து போகலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கே போக வேண்டிய சூழலில் இன்றைக்கி இருக்குது. இந்த வாழை போடுறதுன்றதில் வந்து போதுமான அளவு லாபம்ன்றது இல்லை. ஒரு வாழைத்தாறு வந்து அது உற்பத்தி ஆகி வர்றதோடைய செலவு வந்து ஒரு 130 அளவு வந்துடுது. வேலை கூலியிலேருந்து அதுக்கு உரம் உள்பட்ட எல்லா செலவுகளும் கூடி அந்த தார் வெட்டி மார்க்கெட்டுக்கு போனால் அந்த தார் வந்து நல்லா பெரிய அளவில் விற்றா தான் ஒரு 300 போகும். அந்த மாதிரி ஒரு கட்டுப்படியான விலைன்றது இல்லாத ஒரு சூழலில் தான் தமிழ்நாடு முழுமைக்குமே அந்த மாதிரி இருக்குது. கூலியாளோடைய சம்பளம் வந்து அன்னைக்கு 20-25 தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி கூலியாளோடைய சம்பளம் வந்து 350 ஆகியிருக்கு. வந்து இலையும் போதிய அளவு விளைவிக்கிறதில்ல. கல்யாண முகூர்த்தங்கள் எப்போயாவது நடக்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் மாதத்தில் வருஷத்தில் ஒரு 15-20 அப்படியாக அந்த நாட்களில் வந்து இந்த வாழை இலையுடைய விலை வந்து ஒரு 1000-1200 அப்புறம் போகும். நார்மலான விலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 300-ல இருந்து 150 தான் கூடுதல் நாள் விற்கிது. ஏற்றுக்கூலி கமிஷன் எல்லா இடமும் போகும்போது அது வந்து ரொம்ப கம்மியான முறையில் அது ஒரு கட்டுப்படியாகாத தொழிலாக தான் வாழை தொழில் இருக்கு. Thank you.